அனைவருக்கும் வணக்கம். இன்று 4 ஆகஸ்ட் 2020 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் காதல் காவியம் அருணாச்சல அக்ஷரமண மாலை, அதில் வந்து நம்ம வந்து கடந்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது 66, 67, 68 கன்னிகள், அதனுடைய தொடர்ச்சி. 66 பித்து விட்டுனை நேர் பித்தனாக்கிய நயருள் பித்தன் தெளி மருந்தருணாச்சலா பித்து பித்து விட்டுனை நேர் பித்தனாக்கினையருள் பித்தந்தெளி மருந்தருணாச்சலா பித்து விட்டுனை நீர் பித்தனாக்கினையருள் பித்தந்தெளி மருந்தருணாச்சலா 67 வீதியில் உனைச்சார் வீதியில் ஏனைச்சேர் வீதி உன்றனக்கேன் அருணாச்சலா வீதியில் உனைச்சார் வீதியில் ஏனைச்சேர் வீதி உன்றனக்கேன் அருணாச்சலா 68 புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா இதுதான் நீ பார்க்கிறோம். பித்து ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை. பித்துன்னா என்ன? பைத்தியம், கிளியரா? பைத்தியம். பகவான் வந்து ஒரு காதல் பைத்தியம், பரம்பொருள் மேல் மாளா காதல் கொண்ட பைத்தியம். உங்ககிட்ட இனம் புரியாத ஒரு உள்ளுணர்வு உங்களை உள்ள ஈர்த்துக்கிட்டே இருந்ததுன்னா, அதாவது உங்க பேச்ச வந்து அது உங்க பேச்சுக்கெல்லாம், உங்க மனப்பேச்சுக்கு, உங்களுடைய தொழில்படும் விவகார உலகத்திற்கு அது எப்ப பார் என்ன பண்ணும், அங்க ஏன் போற, அங்க ஏன் போறேன்ற மாதிரி ஓயாம உள்ளுணர்வா வந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் வந்து அமைதியா இருக்க மாட்டேன்ற, நான் எப்படி அமைதியா இருக்கேன், நான் எப்படி வந்து எண்ணமற்று இருக்கின்றேன், நான் எப்படி வந்து தனி தேகபாவமான உணர்ச்சிகளற்று இருந்து கொண்டிருக்கின்றேன், சதா நான் தான் இருக்கேன், என்ன கம்ப்ளீட்டா கோட்டை விட்டுட்ட, உன்னுடைய புத்தியும் மனதும் உன்னுடைய உடல் மயமாக உன்னையே நானாக்கிட்டு, நானாக்கிட்டேன்னா என்ன, நானுன்ற உண்மையான என்னை ஆழ்ந்த உறக்க தன்னை இல்லாமல் செய்துவிட்டு அந்தந்த உடம்புக்குள்ள உற்பத்தியான விழிப்பு நிலை நான்களாக அவைகள் இரண்டும் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இல்லாட்டி இன்னொரு விஷயம், இதுவா உன்னை மயக்கிக்கிட்டு இருக்கே, பைத்தியமா நீ வந்து எண்ண மயமாக அலைந்து கொண்டிருக்கின்றாயே, உணர்ச்சிகள் மேலிட்டு அந்த உணர்ச்சிகள் சத்தியம் போல எப்பேற்பட்ட அறியாமை, ஒரு நானே இல்லப்பா, உடம்பு மயமா இருக்கிற பொருள் எப்படி வந்து அது வந்து கடவுள் தன்மையாக இருக்க முடியும், தோற்றத்திற்கு நம்முடைய கண்களுக்கே நாம் நிலை கண்ணாடியின் மூலமாக நம் உடலை முகத்தை பார்த்து ஓயாமல் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். பச்சை போய் பார்ப்பவன்கிட்ட இருக்கிற ஃபிக்ஸடான ஒரு உடல் கொண்ட தேக உணர்ச்சி தான் அந்த பார்வையே. நம்ம கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கறோம்ல, அதுவே மயக்கம். விஞ்ஞானம்னா அடிப்படையில ஆராயணும், அடிப்படையில ஆராயிறார் பகவான். இந்த நான் என்பது எழுவதே தன்னிடம் உணர்ச்சி மயமாக பதிந்துள்ள பதிவுகளுக்கு விழிப்பு நிலையாக வெளிப்படுவது அதனுடைய பைத்தியக்கார நிலை. பைத்தியக்கார நிலை தெளிந்த நிலை என்ன?
உண்மை பொருள் ஒண்ணு இருக்கு, இந்த முகம் வந்து உண்மை பொருளை காண்பித்து விடாது, ஆனா இந்த முகம் இவனுடைய மனப்பார்வைக்கு தோற்றத்திற்கு வருவதே அடிப்படையில் பேரறிவாக பேரிருப்பாக பேருணர்வாக இருக்கும் ஆன்ம பொருளினால்தான். முதலில் ஆழ்ந்த வரக்கத்திலிருந்து தனி நான்களை, தனி தேகங்களை தனி மனிதர்களாக விழிக்கச் செய்வது எது? நம்மிடம் தூங்கிட்டு இருக்கீங்க, உடம்பு அப்படி பொருளுது, எண்ணம் சேராம புரண்டுகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு க்ஷணத்துல வந்து கிளியரா வந்து உடம்பு உணர்ச்சியாக ஒருவன் உள்ளே விழித்துக் கொள்கிறான், மனம் விழிக்கின்றது. மனத்தினுள் நான் பாவமாக அந்த உடல் உணர்ச்சியாக நினைப்பு வந்து தோன்ற ஆரம்பிக்கின்றது. சரி, அங்க போனோம், இன்னைக்கு இவங்களை பார்க்கணும், இதை செய்யணும் அப்படின்ட்டு. இதெல்லாமுமே வந்து உள்ள பேச ஆரம்பிக்கும் பொழுதே உணர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து எண்ணங்கள் மூலமாக இந்த நான் பாவம்னு சொல்லப்படுற மயக்கம் கொண்ட பிரபஞ்ச உணர்ச்சி. நீங்க மாத்திரம் மயக்கம் அடையல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன்லேருந்து ஆகாசத்திலேருந்து ஆன்ம பொருளினுடைய சக்தியான மன ஆற்றலில் எல்லாம் மயக்கம் அடைந்தவர்கள். எல்லாம் மெக்கானிக்கலா வருதுங்க மனத்திலிருந்து. மெக்கானிக்கலா தோற்றமாக இருந்து கொண்டிருப்பவைகள் அனைத்தும் மனத்தினுடைய சக்திகள். மனம்ன்ற ஒரு பொருளே வந்து விசாரிச்சாதான் இல்லை, அந்த விசாரிக்கிறதுக்கு தான் அதே மனம் கொண்டவனாக, ஆறாவது அறிவு கொண்டவனாக மனிதனை அது பிறக்க வைத்திருக்கிறது. எத்தனையோ பிறவிகள், என்னென்னமோ உடல்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இந்த உடல் நம்ம கிடைக்கும் பொழுது இந்த உடலினுடைய தகுதி என்ன? மனம். மனத்தினுடைய தகுதி என்ன? உள்ளே அவற்றை பாஷைகள் மூலமாகவோ, பாஷையே தெரியாவிட்டால் கூட, ஆதிவாசிகளாக பிறந்திருந்தால் கூட உணர்ச்சி மயமாக அவன் இருப்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த உணர்ச்சி வந்து உடல் உணர்ச்சி தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத உடல் உணர்ச்சி. விழிப்பு நிலையில் பல உருவம் கொண்ட, மனத்தில் உருவம் கொண்ட காட்சிகளாக ஆதிவாசி மனிதன்லேருந்து இன்றைக்கு நாகரீகமூற்ற மனிதன்றவன் யாரு? நல்லா பாஷையை வச்சுக்கிட்டு இலக்கியம் பேசுறவன், கவிதைகள் வடிக்கிறவன், எல்லா கலைகளிலையும் என்னை பார் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிற புத்தி, இதெல்லாம் தான் வந்து பாஷை தெரிந்ததனால் வந்த நாகரீகம். பட் உண்மையா வந்து உண்மையான நாகரீகம்ன்றது யாரு? உண்மையான நாகரீகம் அப்படின்றது என்ன? உண்மையில் யாருப்பா இவர்கள் எல்லாம்? நன்றாக பாட்டு பாடுகிறேன், நன்றாக கவிதை எழுதுகிறேன், நன்றாக ஓவியம் வரைகிறேன், நன்றாக நடனம் ஆடுகின்றேன், நன்றாக பேசுகின்றேன், நன்றாக நடிக்கின்றேன், ஆய கலைகள் 64 கலையும் சூப்பர்பா, நன்றாக படிக்கின்றேன், மேதாவியாக இருக்கின்றேன், என்சைக்ளோபீடியாவே என்கிட்ட இருக்கு, கம்ப்யூட்டரை வடிவமைத்து கம்ப்யூட்டர் மூலமாக எங்கேயோ செவ்வாய் கிரகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நுட்பமாக வினாடிக்கும் வினாடி அதை எடுத்து பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி அங்கே போய் வாழலாம் அப்படின்றதெல்லாம் என்னை யோசிக்கிற அளவுக்கு என்னுடைய நுட்பம் வந்து நுணுக்கமான குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு எல்லாம் குவாண்டம் லெவலில் இருக்கிற அனைத்தையும் கடந்து என்னுடைய அறிவு சுட்டறிவு நுட்பமாகிக் கொண்டிருக்கின்றது. நுட்பமாக கொண்டிருக்கும் சுட்டறிவே இதிலிருந்து வருகின்றது அப்படின்னா அது எவ்வளவு நுட்பமா இருக்கும்? அதை சென்று வெகு எளிதாக அடையலாம். அந்த பொருள் நாமே
அந்த பொருள் நாமே என்று என்னுடைய வார்த்தை மூலமாக சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் எழுந்த உணர்ச்சி. அது நேரடியாக அதை வெளிப்படுத்துவதனால் இதன் பெயர் ஆன்ம ஞானம். பாதையை காமிக்கிறது. அந்த ஞானம் என்ன, அதாவது தன்னை பற்றிய ஞானம் என்பது என்ன? இந்த தானே என்னுடைய புத்தியாக மாறி, என்னுடைய எண்ண ஓட்டங்களாக மாறி, ஒரு செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் ஒரு நுட்பமான கனிமங்கள் என்ன இருக்கு, மண் வளம் எப்படி இருக்கு, 95% கார்பன் டை ஆக்சைடால நிரப்பப்பட்டிருக்கிறதே அப்படின்னு எல்லாம், இதெல்லாம் கம்ப்யூட்டர் மூலமாகவும் விதவிதமாக கலர்கள் மூலமாக வண்ணங்கள் மூலமாக அங்கு இருக்கும் கிளைமேட் கேமரா மூலமாக வீடியோ எடுத்து அனுப்பப்படுவதால், ஸ்டில்ஸாக எடுத்து அனுப்பப்படுவதால், அவைகளிலிருந்துதான் நான் ஒரு வண்ணத்தை ஒட்டி இன்னொரு வண்ணத்தை கணித்து, ஓ இந்த அளவுக்கு களிமண் பூமியாக இருக்கின்றது, இந்த அளவுக்கு இந்த விதமான வாயுக்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது செவ்வாயினுடைய வான்மண்டலம் அப்படின்னு எல்லாம் நான் எடப்படுற அந்த நுட்பமான புத்தி பாஷைகள் மூலமாகவும் உணர்ச்சிகளுடைய இன்டராக்ஷன் சொல்லி தானே பண்ணுது. அந்த உணர்ச்சியே இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாமுமே பித்துக்கள் அப்படின்றார் பகவான். அப்படின்னா அவர் எல்லாம் முடித்தவர். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன வரும், எப்பங்க முடிச்சாங்க, போன ஜென்மத்துல என்ன, அவர் பெரிய சயின்டிஸ்டா, அவர் ஐன்ஸ்டைனா இருந்தாரா, இதுவா இருந்தாரா, அதுவா இருந்தாரா? உடனே ஏன்னா உங்களுக்கு தெரிந்த பெயர்கள், அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்குள்ளதான் உங்களுடைய புத்தி ஓட்டம் இருக்கிறது. மெய்ஞானம்ன்றது புத்தி ஓட்டமே எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றதோ அதற்கு புத்தி நிறுத்தப்பட வேண்டும், புத்தி நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் உணர்ச்சி எண்ணமாக மாறாது. உணர்ச்சியே மறைப்பு. நீங்க விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா போர்வைக்குள்ள எவ்வளவு நேரம் தான் உடம்பு படுத்து கிடந்தாலும் அந்த எழுந்த உணர்ச்சியானது, புத்தியில் எழுந்த உணர்ச்சியானது உங்களை எழுப்பி விட்டுவிடும். போரும் எழுந்துரு, கர்மாவில் ஈடுபடு. ஏன்னா அந்த வேலைகள் செய்யாமல் இருக்க முடியாது. ஈவன் சிந்தித்தல் கூட வேலை. மெய்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் திங்கிங் இஸ் ஒர்க்கிங் இன்வால்வ் இன் எ ஜாப், டூயிங் எ ஜாப். உண்மை இல்லை. தூக்கத்தில் திங்க் பண்றியா? தூக்கத்தில் உணர்ச்சி மயமா இருக்கியா? கனவுல வேணா உணர்ச்சி மயமா இருப்ப, எண்ணங்கள்லாம் வரும், கிட்டத்தட்ட இதை விட உண்மையா அது இருக்கும் கனவு. தூக்கத்துல தூக்கம் இறப்பு அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு உணர்வு. அதற்கு தூக்கமும் கிடையாது, தூக்கம் இல்லாதனாலே விழிப்பு கிடையாது. நம்மளுக்கு தூக்கத்துல ஆட்படுவதே விழித்தவர்கள், பிறந்தவர்கள். யார் தூங்கிட்டு இருக்காங்க? நேத்துக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தூங்க போயிருக்கான், வேலை பார்த்தவன் தூங்கிட்டு இருக்கான். அப்படின்னா வேலை பார்த்தது எது? உணர்ச்சி மயமான நான் பாவம் எண்ணங்கள் மூலமாக நேற்று முழுவதும் வேலையில் ஈடுபட்டு இருந்தது. அதுக்கு தெரிஞ்சதே இதுதான், ஒன்று நினைச்சு நினைக்கிறது, இல்லாட்டி அந்த நினைப்பிலேயே மறக்கிறது, இல்லாட்டி நினப்பு மறப்பு ரெண்டுத்தையும் விட்டுட்டு தூங்குறது. நினப்பாவும் மறப்பாவும் இருக்கிறது, நனவு நில கனவு நில ரெண்டுமே ஒண்ணு தானே, டிட்டோ தானே, ரெண்டுத்துக்கு வித்தியாசமே இல்லையா? இங்க இருக்கிற பகல் பொழுதை நம்ம கனவுல சர்வசாதாரணமா சிருஷ்டிச்சுக்கிறோம். சோ இங்க இருக்கிற பகல் பொழுதே நம்மளுடைய கற்பனை. என்னுடைய எண்ணத்தினால் பகல் பொழுது, என்னுடைய எண்ணத்தினால் இரவு பொழுது, என்னுடைய எண்ணத்தினால் நான் என்பது இந்த உடல். ஆனா எண்ணமே ஒரு உடல், அந்த உடல் தான் இந்த உடலை கிரியேட் பண்ண முடியும். தாய் என்பவள் தான் தன் கருவாக ஒரு மகனையோ மகளையோ கருவுற முடியும். உடல் வேணும். கருன்றது ஒரு உயிரணுவாக உள்ளே புகுவது, உயிரணுவாக உள்ளே புகுவது, தாயின் கருவில் புகுவது. அதுக்கு வடிவம் இருக்குல்ல, அதற்கு முன்னாடி அது என்ன வடிவத்தில் இருந்தது? தந்தையினுடைய விந்து வடிவத்திலும். தந்தையினுடைய விந்து வடிவம் எப்படி விந்துவுக்கு வந்தது?
பார்த்தீங்கன்னா செய்திகள். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு செய்திகள் வந்தாச்சு. செய்திகள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லவே இல்லை. அந்த செய்திகளை வைத்துக் கொண்டிருப்பது, செய்திகள்னா என்ன, இன்ஃபர்மேஷன்ஸ், ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ்னா பிறத்தலை பத்திய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதை வேற டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிட முடியாது. ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்விசிபிள் மைண்ட் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு, மென்டல் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு. இந்த மென்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பலவிதமான மயக்கங்கள். இந்த மாதிரி மயக்கங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு தான் இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனித பிறவியாக நாம் பிறக்கின்றோம், பிறப்பெடுக்கின்றோம். என்ன, இங்கதான் கம்ப்ளீட்டா உணர்ந்தவன் உணர்த்த அம்மயமாக தாபம் கொண்டவர்கள் உணர முடியும். பிறப்பினுடைய சாரத்தை உணர்ந்து, அர்த்தத்தை உணர்ந்து, அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து, அதனுடைய லட்சியத்தை உணர்ந்து அவர்கள் அந்த பொருளுக்கு ஆசைப்பட முடியும். இதுதான் உச்சக்கட்ட பேராசை. இந்த பேராசை வேண்டும். இந்த பேராசையை நோக்கித்தான் ஒரு செல் அமீபாலேந்து, எறும்புலேந்து, புழுவிலேந்து, பூச்சியிலேந்து அறிவு மயமாக விவகரிப்பது தான் விலங்கினம். அறிவு கொஞ்சம் 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 கொஞ்சமா அசைவுகள் மூலமாக தன்னை விரிவாக்கம் செய்ய பார்க்கின்றது. அது பேர் தான் உயிரினம். மணல் துகள் அப்படியே கிடக்கின்றது, ஆனாலும் அதற்குள்ளும் இயங்குவது ஆட்டம்ஸ், அணுக்கள். அணுக்கள் எல்லாம் உயிரினமாகவும் மாறலாம், மாலிக்யூல்ஸாகவும் மாறலாம். மாலிக்யூல்ஸ் உயிரணுவா மாறலாம். உயிரணு, உயிரணு தான் வந்து செல். உயிரணு ஆர்கன்ஸா மாறலாம். ஆர்கன்ஸ் எல்லாம் அவயவங்கள், அவயவங்கள் கொண்ட கர்மப்பொறிகள் கொண்ட, ஞானப்பொறிகள் கொண்ட ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட 40 trillion செல்ஸ் கொண்ட உடலாக மாறலாம். ஆனா அங்கேந்து ஒரு செல் அமைபாலேந்து இந்த டிராவல் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் நடக்கிறதுக்குள்ள நடக்கிற மயக்கமோ மயக்கம். ஏன் இந்த மயக்கம் நடக்கணும், அந்த சக்தி அப்படி இருக்கு. மனம் வந்து, மனத்திலேருந்து தான் ஒரு செல் அமீபா பிறக்கின்றது. அதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து வருது, சிஜிடிஏ அப்படின்னு விஞ்ஞானம் 4 வார்த்தைகள்ல டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட், டிஎன்ஏ மரபணுக்கூறு, உயிரணு செய்தி, ஜெனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அது எங்கேருந்துப்பா வருது, எங்கேருந்து வருது, மனத்திலிருந்து வருகிறது. மனம் வந்து ஒரு காட்சி பொருளா, இல்ல உணர்ச்சி பொருள். காட்சி பொருள்னா என்ன வேணும், புலன்களுக்கு அகப்படணும். என்னுடைய கண்ணுக்கு உருவம் தென்படணும், அதுக்கே உண்டான வெளிச்சம் அந்த பொருள் காமிக்கணும். சூரியன் பகல்ல இருக்கும் பொழுது கருப்பு கலர்ல ஏதானு கடந்தா கூட, இருட்டுல கடந்தா கூட, அந்த மொத்த கருப்புல அந்த கருப்பு தன்மை கொண்ட ஒரு பேக்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கருப்பு கூழாங்கல்னு வச்சுக்கோங்க. கருப்பு கூழாங்கல் ஒரு கருப்பு பாறையிலேருந்து வித்தியாசப்பட்டு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியுதெல்லாம் காட்சிகள்ல மாட்டிக்கொண்ட அவயவங்கள், அதனாலதான் அது பிறவிக்கு வருது. உச்சக்கட்டமா இந்த காட்சிகளையே நம்ம தாண்டணும். காட்சிகளாக இருப்பது நமக்குள், சூக்ஷ்மமாக காட்சிகளை காட்டிக்கொண்டிருப்பது எது, மனம். மனம் வெறும் காட்சிகள் மாத்திரம் இல்லாமல் நன்றாக மொழி, பாஷை, ஒவ்வொருவரிடமும் அவரவர்களுடைய தாய் பாஷையோ மற்ற பாண்டித்யம் கொண்ட பல மொழிகளின் வார்த்தைகளோ நன்றாக பதிந்து அர்த்தங்களோட பல விதமாக காட்சிகளோட சேர்ந்து ஆடியோவும் சேர்ந்து சேர்ந்து எழுகின்ற இடம் எது, மனம். அதுவும் வந்து, ஆனா அதுக்கே இன்னும் விஞ்ஞானம் போகல. அதுக்கே இன்னும் விஞ்ஞானம் போகல.
அந்த மனக்காட்சிகளால் தான் உடல் காட்சிகள் சத்தியம் பெறுகின்றன. மனம் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, நாம் உறங்கும் பொழுது இல்லை. அதனாலேயே புறக்காட்சிகளான நம்முடைய உடலும் நம்மளுடைய பிறந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருப்பவனும் உணர்ச்சி மயமாக வாழ்ந்து கொண்டிருப்பவனும் பலவிதமான ஆசைகளுக்கு ஆட்பட்டவனுமான இவனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. இவன் ஆசைப்படும் பொருள்களான காட்சிகளான பிரபஞ்சமும் இல்லாமல் போகின்றது. இவன் இல்லைன்னா, இவனுடைய எண்ணமயமான மனம் இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லை. இவனுடைய எண்ணமயமான மனத்தில்தான் பிரபஞ்சத்தை எண்ணமயமாக விதை ரூபத்தில் பென்டிரைவ்ல வந்து 10 TB வீடியோஸ் இருக்குன்னா நம்புவீங்க? உங்ககிட்ட ஆசைமயமான அறியாமை கொண்ட உணர்ச்சி மயமான காட்சி மயமான அனுபவமயமான பதிவுகள் இருக்குன்னா நம்ப மாட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏந்த கைகால் தான் நான் நான் பேசுறது வந்து நாமத்தனும் ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப புத்தி தெளிஞ்சு கிடக்கு. அதனால நான் என்னத்த வேணா இருக்குன்னு சொல்லுவேன், என்னத்த வேணா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா இப்படி இருக்குன்னு சொல்றவனும் இல்லைன்னு சொல்றவனும் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாமல் போவதில்லை. அவனுடைய பௌதிக இருப்பு இல்லாமல் போவதில்லை. அதே போல இந்த காட்சி இருப்பு எல்லாம் சூப்பர்ஃபிஷியல், அவைகள் உண்மையில் இருப்பே அல்ல. அதனால்தான் அவைகளுடைய இருப்பும், ஒரு சூரியனுடைய இருப்பும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய இருப்பும் சர்வசாதாரணமாக நமது ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் கொண்ட மனத்தோடு சேர்ந்து விலக்கி வைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு சேர போய் கூட்டம். மனத்தின் கற்பனையே நீ, அந்த நானின் கற்பனையே, மனத்தின் கற்பனையான நானின் கற்பனையே இந்த பிரபஞ்சம். ஒரு சேர அனைத்தும் இல்லாமல் அதை உறக்கம் என்று சொல்லுகின்றோம். இன்னொரு வார்த்தையில் உடல் அழிவில் அதை இறப்பு என்று சொல்லுகிறோம். ரெண்டுமே அர்த்தமற்றது. தூக்கமே இட் ஹாஸ் நோ ரெலவன்ஸ் அட் ஆல், இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி அட் ஆல். பிகாஸ் இன் டீப் ஸ்லீப் டு டை ஒன் ஷுட் ஹவ் ஆல்ரெடி பீன் பார்ன், ஒன் ஷுட் ஹவ் பீன் பார்ன் டு டை. வேர் யூ பார்ன் இன் யுவர் டீப் ஸ்லீப் ஸ்டேட்? வேர் ஆல் ஆஃப் யூ, வேர் ஆம் ஐ, வாஸ் ஆம் ஐ பார்ன்? No, no trace of any life is found. Life na enna artham, uyir na uyirku na enna artham, physical ah irukra uyirku enna artham? Oru oru cell amoeba enna pannudhu? Asaiyudhu, asaiyudhu. Muttaikkulla uyirku irukku, manjal karuvukkulla uyirku irukku. Muttaye uruvaagathukku munnadi adhu eppadi illamal pogum? முட்டைக்குள்ள இருக்கிற உயிர்ப்பே வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஒரு சில நாள் வேண்டியதா இருக்கு, அந்த காலம்ன்ற ஒரு பொய்க்கூட்டம் கூட வர வேண்டியதா இருக்கு. ஸோ மனம் என்பது ஸ்பேஸ் பிளஸ் காலம், இது ரெண்டும் சேர்த்து வருது. இப்படி வர்றதே வந்து ஒரு மயக்கம். இந்த மாதிரியான மயக்கங்கள் நமது சுட்டறிவு மைய கேந்திரமான அடிப்படையில் இருக்கும் கோர் மூலமான புத்தியே பிடித்திருக்குது. நிறைய மயக்கங்கள், இந்த மாதிரி மயக்கங்கள்லாம் எனக்கு இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு மயக்கம் உன் மேல, ஐ ஆம் மேட்லி இன் லவ் வித் யூ, ஐ ஆம் மேட்லி லவ்விங் யூ, லவ்விங் யூ. என்னோட பித்தெல்லாம் எனக்கு போயிடுச்சு, நான் உன் மேல விழுந்து கிடக்கேன், நீயே வந்து என்னோட கூடலாமா வேணாமா, உனக்கு என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு? இதுதான் இது பாட்டு. பித்து பைத்தியம், நான் ஒரு காதல் பைத்தியம். யார் சொல்றாரு? ரமண மகரிஷி சொல்றாரு. யார் மேல? ஆன்ம பொருள் மேல. ஏன்னா உன்னாலதான் சகலமும் நிக்குது, அது எனக்கு தெரிய வச்சிட்டிய நீ. இப்போ ஹீரோவை காதலிக்காம ஹீரோ கீழே இருக்கிற அடியாட்களை நான் போய் காதலிப்பேன். நீ தானே ஹீரோ, சூப்பர் ஹீரோவாச்ச நீ. நீ தானே ஒரே கதாநாயகன் எனக்கு. அதை என் உள்ளுணர்வு மூலமாவே காமிச்சுட்டியே,
அதனால்தான் இது சத்சங்கம் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், யார் யாருக்கெல்லாம் தங்களுக்கே பேசுறதுக்கு பிடிக்கலையோ, யாருக்கெல்லாம் தங்களுக்கே ஓயாம உணர்ச்சி மயமா இருக்கிறது பிடிக்கலையோ, நீங்கள் எல்லாம் மிக மிக பாக்கியம் செய்தவர்கள். உங்களுக்கு எண்ணுவதே பிடிக்கல, பிடிக்காம போனோம், போர் அடிக்கிறது இல்ல, எண்ணுவது பிடிக்காம போனோம். ஏன்னா எண்ணங்கள் புதுசு இல்ல, உணர்ச்சி மயமா இருக்கிறதும் அடியோட பிடிக்காம போனோம். அதாவது உணர்ச்சி மயம்னா என்ன, இந்த உடம்பா இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் உலக பொருட்களோடையும் உலக உறவுகளோடையும் தான் ஓயாம தன் அருமை பெருமை நான் பாவம் ஓயாம அருமை பெருமையும் தன்னுடைய சக்தியையும் என்னப்பார் என்னுடைய ஆளுமையை பார், என்னப்பார் என்னுடைய கலையை பார், என்னுடைய என்னை பார், என்னுடைய படிப்பை பார், என்னுடைய அழகை பார், என்னுடைய அருகதையை பார், நான் எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பார் உனக்கு அப்படின்னு இதே போட்டியில நின்று நின்று. ஆனா இதை உணராம இருக்கிற வரைக்கும் தான் இந்த போட்டி. அந்த உணர்வு ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் கசக்கின்றன ஒருவருக்கு. தன்னுடைய உணர்ச்சி மயமான ஒவ்வொரு க்ஷண விழிப்பு நிலை வாழ்க்கையும் வந்து blatantly it will be known that it is simply madness. How we live? We are living in madness. There is nothing more to it. ஒண்ணுமே இல்ல. இதுதான் பித்து. எனக்கு இந்த பித்து போயிடுச்சுப்பா, எனக்கு இந்த பித்து போக செய்ததும் நீ. ஏன்னா உனக்கு முன்னாடி இந்த மனமே இல்லைன்னு எனக்கு தெரியுது, இந்த பிரபஞ்சமே இல்லைன்னு தெரியுது. எனக்கு சூரியன் ருசிக்கல, எனக்கு செவ்வாய் கிரகம் ருசிக்கல, எனக்கு ஸ்பேஸ் டிராவல் ருசிக்கல, எனக்கு அஷ்டமா சித்திகள்லாம் கசக்குது. ஆகாசத்துல தானே நான் மறையணும், மறைஞ்சா கூட இந்த உடம்பு செத்தா கூட எரிச்சா கூட அது ஆகாசத்துல தானே மறையுது. ஆகாசமே மறையலல்ல அப்படின்னா ஆகாசமே அணுக்களால கட்டப்பட்டிருக்கு இல்ல அப்படின்னா சபாடாமிக் பார்ட்டிகல் லெவல்ஸ்ல எல்லாம் நீ வந்து மனத்தை இருக்க வச்சிருக்க. நீ பெரிய கபட நாடகம் ஆடுறவன், நீ கொஞ்சம் ஏமாந்தா நீ ஏமாத்திட்டு ஓடி போடுவ. ஒரு காதலனை பத்தி மனித காதல்ல அவனுடைய திறமைகளையும் அவனுடைய வல்லமையும் தெரிய 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 அந்த பெண்ணுக்கு காதல் போத ஜாஸ்தி ஆயிடும்ல. சொல்ல மாட்டாளே தவிர மனசுல நினைச்சுப்பார்ல, ஓயாம சதா நினைச்சுப்பார்ல. இது யாரு? பிரபஞ்சத்தை சும்மா கை காலு கண்ணு எண்ணம் உணர்ச்சி இதெல்லாம் வச்சிக்காமையே சும்மா தன்னுடைய சந்நிதியில எப்படி தாமரை எங்கேயோ சூரியன் எங்கேயோ இருக்கு, தாமரை எங்கேயோ கிடக்கு, உலகம் பூரா இருக்கிற தடாகங்கள்ல தாமரை தடாகம் சொல்லுவாங்க, அங்கங்க அதாவது முட்டு விட்டு இருக்கு, அப்படியே மலர் விக்குது. எங்க இருந்துட்டோ உட்காந்துட்டு காதலன் போல தாமரைன்ற பெண்ணை மலர் விக்கின்றது. அத போல ஒண்ணு பண்றதுன்னா எப்படி வந்து அது மேல மோகம் கொள்ளாம இருக்க முடியும், காதல் கொள்ளாம இருக்க முடியும், பித்தா எப்படி மாறாம இருக்க முடியும்? இப்படி தெரிஞ்சு மாறின நானு இப்ப வி ஹவ் கம் டு எ பாயிண்ட். என்ன இன்னும் என்ன யோசனை உனக்கு? என்னை விட உனக்கு ஒரு ஆள் இருக்கானான்ற அளவுக்கு பகவான் கேக்குது. பித்து விட்டு உனை நேர் பித்தனாக்கி பித்தனாக்கினை அருள் பித்தன் தெளி அருள் பித்தன் தெளி மருந்து அருணாச்சலா. அருள் பித்தம் தெளி மருந்து. அருள் பித்தம்னா என்ன? நோ மோர் இந்த இன்டைரக்ட் இதுவே கிடையாது. நான் வந்து நான்ன்றத நான்ன்ற தனி இருப்ப இல்லைன்னு நான் நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த தானுன்ற தனி இருப்ப பல உடல்கள் மூலமாகவும் பிரபஞ்சமாகவும் சதா பிறப்பு இறப்புன்ற எண்ணமயமாக என்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன இருக்கு? இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான். என்ன? உன்னுடைய அருளாட்சி கொண்ட சர்வ மல்லமை படைத்த நீ ஒன்றே எல்லாமாக இருந்து என் கண்ணுக்கு மாத்திரம் அந்த மறைப்பு இருந்தது, அந்த பித்து எனக்கு போயாச்சு, இப்ப நான் தெளிஞ்சிட்டேன். இப்ப நீயும் நானும் ஒன்று, நீ வந்து எனக்கு மருந்து. இந்த கலக்கத்தை மயக்கத்தை
மயக்க தெளியறதுக்கு ஏதோ தண்ணி தெளிக்கிறோம். அத போல நீ அருள் மருந்து தெளி, அருள் மருந்த என் மேல அடி. என்ன அருள் மருந்து? நான் இல்லை நான் இல்லைன்னு ஒன்ன ஒன்னே பரம்பொருள் தான், சதா பரம். ஆனா அது வரைக்கும் அடைச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருவருடைய விழிப்பு நிலை எழுந்ததுல இருந்து உடலே பெரிய மயக்க உணர்ச்சி கொண்டதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மேல கதாபாத்திரங்கள்லாம் வேற வகிக்கிறீங்க, அதெல்லாம் சேர்த்து நிறைய எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும், கதை பின்னிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிலந்தி வலை படர்ந்து இருந்தா இப்படி இருக்கும் பிரபஞ்சம் பூரா. அந்த மாதிரி மனம் வந்து நான் பாவம் வந்து சிலந்தியாக இருந்து கொண்டு மனம்ன்ற வலையை விரிக்குது, பிரபஞ்ச வலையே விரிக்குது. அதுல நாமே சிக்கிக்கிறோம், சிக்கி கொண்டவனும் நாமே. நானே சிக்கிக்குது, நானே அதை சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்குது, நானே வந்து திருப்தி அடைஞ்ச மாதிரி நினைக்குது. இன்னைக்குமே இந்த கதை முடியறதில்லை. ஒரு ஜென்மத்துல அந்த சிலந்தி வலை ஒரு நாலு நாள் இருந்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டா வாரி சுருட்டிக்கிட்டு தன் வலையை தானே முழுங்கிட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி ஒரு ஜென்மத்துல கடையை விரிக்குது, வலையை விரிக்குது, மனம்ன்ற வலைய சிக்கி தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியலீங்க. நம்ம சிக்கிற இடங்க தெரியுங்க எங்க தெரியுங்களா? அப்சல்யூட்டா இந்த ஸ்பாட் தான். எந்த ஸ்பாட்டு? உணர்ச்சியா நீங்க ஓயாம இருக்கிற இடம் தான் வந்து நீங்கள் சிக்கி கொண்ட இடம், பல மயக்கங்களுக்கு ஆட்பட்ட இடம். அது முக்கியமா உடல், தேக வாசனை தான் உலக வாசனையாக மாறுகின்றது. தேக வாசனை தான் பல சுட்டறிவு திறமைகள் கொண்ட சாஸ்திர வாசனையாக மாறுகின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் புஸ்தகத்தை தூக்கி அடிச்சிருவாங்க. நம்ம திருவரு பிரகாச வள்ளலார் கூட பாருங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா அவர் எழுதின ஒரு பாட்டிலேயே அவரு சபாபதி முதலியார்ன்ற அவருடைய ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஐயா அவருடைய அண்ணா கிட்ட சொல்லிடுறாரு, ஐயா இவன் மகான், இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு அருகது கிடையாது. ஆமா, பெரிய பெரியவன், பெரியவன், ரொம்ப பெரியவன், யாருக்கு சொல்லி கொடுக்கணும்னு இருக்குது. இங்க ஆயின்னு முதல்ல ஆல்பமெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச குழந்தைகளுக்கு தான் இங்க வந்து சுட்டறிவு கல்வி. இது ஞான கல்வியில முதிர்ந்து நிக்கிற பையன், அவனுக்கு வார்த்தையை மாத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான் படிப்பறிவு வேணுமே தவிர வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லாம் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சித்தோம்னா நம்மளை விட பைத்தியகாரன் வேற எவனும் இல்லை. அதனால இவனுக்கு இந்த படிப்பு வந்து இது கிடையாது. அதனால இது வந்து உள்ளே வரணும், உள்ளேயே வரணும். நம்ம எல்லாரும் ஓயாம உள்ள இருக்கணும், எண்ணம் உண்மை அல்ல ஆனா இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கும். உங்க மனசுதான், உங்க மனசுதான் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க திடம் போடுறதுக்கு உள்ளே இருக்கணும். நீங்க உள்ள இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தூக்கம் பையின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா தூங்க போறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆறுது சில சமயம் இல்லையா, அது மூலமெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டுருவீங்க. ஸோ தூங்குறதுன்றது வந்து உடல் உணர்ச்சி தான் தூங்கத்துக்கு போறது, உடலுக்கு தான் வந்து டயர்ட்னஸ் இருக்க முடியும். மனம் எப்பவும் ரெடியா இருக்கு, ஆனா உடல் கோஆபரேட் பண்ணலன்னா இது உள்ள நுழையாத மாதிரி இருக்கு. பட் மனத்தையே என்னன்னு உணர்ந்தவர்கள் மனத்தை தள்ளிட்டு நேர உணர்வுலயே எப்ப பாரு இருக்காங்க, 24/7 இருக்காங்க. இதுக்கு உடம்பு வந்து ஒரு தடையே கிடையாது, உடம்பு சிறையும் கிடையாது, உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை ஆன்மா. உடம்பு சம்பந்தப்பட்டது, உடம்ப சம்பந்தப்படுத்துவது நான் பாவம். ஆன்மா எத்தையுமே பொருளே அதுக்கு தேவையில்லை, அது பியூர் அறிவே, அதுக்கு தனித்த உணர்ச்சியே இல்லை. ஆகாசம் முதற்கொண்டு தனித்த உணர்ச்சி கொண்டது. அதனாலதான் பலவிதமான மயக்கங்களில் இருந்து நான் தெளிந்தவன் கிளியரா சொல்றேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் உன் மேல கொண்ட காதல், உன் மேல கொண்ட காமம், உன் மேல கொண்ட மோகம். அதுல வந்து உடம்பு இருந்தாதான் களங்கப்படுறது, கன்னித்தன்மை அழியிறது, அது அது இதுவாது, இதெல்லாம் உடம்ப கடந்தவர்கள் மூன்று உடல்களும் அறியாமை உடம்பையே கடந்த பிறகு களங்கம் என்ன இருக்கு? சதா சம்போகம்தான், சதா வந்து முழுமைதான், சதா சிவமும் சக்தியும் ஒன்றா இருத்தல் தான். இது பேர் புணர்தல்னு சொல்லுவீங்களா என்னன்னு சொல்லுவீங்க? சபாடமிக் பார்ட்டிகல்ஸ்னா என்னன்னே தெரியல இவங்களுக்கு எல்லாம், என்னதான் சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்க கேலி பேசுகிறவர்கள், கெண்டல் பேசுகிறவர்கள்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லையோ, விஞ்ஞானம் கூட பார்க்க மாட்டாங்களோ. ஸோ இந்த பித்தங்கள்லாம் நம்மளுக்கு தெளியணும். இந்த பித்து, பித்துன்னா என்ன? மயக்கம், பைத்தியகார்த்தனம், பைத்தியம், பித்து.
பித்து விட்டுனை நேர் பித்தனாக்கினை அருள் பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா. பித்தம் தெளி மருந்து அருணாச்சலா, பித்தத்தை தெளிவிப்பாய். தெளிவிப்பாய்னா என்ன? இதுதான் கரெக்டானது. நீ நானும் இரண்டரை கலந்திருத்தல் தான். என்னை பிரித்து விடாதே. பிரிச்சாலும் நீதான் பண்ற, இணைச்சாலும் நீதான் பண்ற, இருப்பவன் நீ ஒருவனே. அதுக்கு மேல எங்கிட்ட நினைக்கிறதுக்கோ உணர்ச்சி வசப்படுறதுக்கோ உடம்பு கிடையாது. பௌதீக உடம்பு எனக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து எம்பாட்டிக் ஆறார் பகவான். எனக்கு பௌதீக உடல் கிடையாது. பௌதீக உடல் உற்பத்தி ஆவதற்கான எண்ண உடல் கிடையாது. எண்ண உடலும் பௌதீக உடலும் பிரபஞ்ச உடலுமாக காட்சிகளாக இருக்கும் இவைகள் அனைத்தும் விதைகளாக பதிந்திருக்கும். அறியாமை உடலும் எனக்கு கிடையாது. அறியாமைன்னா என்ன அர்த்தம்? நீன்னு ஒருத்தன் இல்லாம பண்றதுதான் அறியாமை. அந்த மாதிரியும் நான் ஒன்றும் தெரியாதவன் கிடையாது. நான் நன்றாக நீ இருக்கிறாய் என்பதில் அப்படியே உருகி போனவன். அடிப்படையில இது மாத்திரம் சந்தேகமரம் இருக்கணுங்க. இருக்காம்பா ஒருத்தன், அவன் தான்பா சர்வம். ஒன்லி காட் இஸ். இதுதான் வந்து இஸ்லாமினுடைய முதல் வார்த்தையிலே வருமா, திரு குர்ஆன்லயே வருமா, முதல் வார்த்தையிலேயே அதுதான் வருமா. இங்க இருப்பது கடவுள் தன்மையன்றி வேறே இல்லை அப்படின்னு வருமா. ஐ எம் பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ், ஜெகோவா, ஐ எம் தட் ஐ எம், இதெல்லாம் பைபிள்ல வரும். அறிவும் அறியாமையும் அற்றது பேரறிவாமே. இந்த மாதிரி அறிந்து கொண்டிருக்கும் அறிவுகள் உண்மை அறிவாகாது. இந்த மாதிரி இந்த பொருள்களை அறிவது போல, விழித்த பிறகு பல கலைகளை கற்றுக்கொள்வது போல, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால் தான் என்பது ஆன்ம அறிவாகும். பாழ் இல்லது. நீங்க எண்ணத்தை எண்ணம் இல்லாம போறீங்கன்னா, இல்லாம போய் அங்க இருக்கிறவன் எவன்? எண்ணம் இல்லாம இருக்குன்றது யாருக்கு தெரியுது? நான் எந்த விதமான என்னுடைய பெயர் உடல் இவைகள் கொண்ட உணர்ச்சிகள் எதிலும் இல்லாமல் இருக்கின்றேன் அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு அந்த உணர்ச்சியை கடந்த பிறகு யாருக்கு தெரியுது? அது அது பரம்பொருளே. அங்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. இங்க டியூவாலிட்டியே கிடையாது. இது பூரா டியூவாலிட்டி மயக்கம் அப்படின்னு இந்த பாட்டுல கண்ணில சொல்லுது பகவான். அடுத்து, நீ இப்படி என்னை அருள் பித்தனாக செய்தது உன் கருணையே ஆயினும் அதுவும் ஒரு வகை பித்தேயாகும். அந்த பித்து எல்லாருக்கும் வேணும். பித்தம் தெளி மருந்துன்னா என்ன? என்ன மருந்து இது? பித்தம், இது பித்தம்ன்ற வகையோட புத்தி கொண்ட மனம் வந்து இதை விவரிச்சாலும் இந்த பித்து நம்ம எல்லாருக்கும் வேணும். இது என்னது? இது அடிப்படை நம்பிக்கை. கடவுள் என்பவன் மிக மிக எளிதானவன், இறைந்து கிடப்பவன், அனைத்தையும் ஆண்டு அவைகளாகவே இருப்பவன். இது அடிப்படை நம்பிக்கை. இந்த அடிப்படை நம்பிக்கையில உள்ளுணர்வு மேல நாம கொள்கின்ற மோகம், காமம், காதல் எல்லாம் வந்து அந்த பித்து வந்து தேவை. அருள் பித்தம் தெளி மருந்து. அருள் பித்தம், அருள் பித்து வேணும். அருள் மேல மோகம் கொள்ளணும், அருள் மேல காதல் கொள்ளணும், அருள் மேல அன்பு கொள்ளணும். என்ன, நம்ம உணர்ச்சிகள் பொய்யானவைகள். பொய்யான உணர்ச்சியிலிருந்து பொய்யான எண்ணம் வந்து பொய்யான உடலையும் உலகத்தையும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவுதான். மனோநாசமடைந்து மௌன நிலையை பெற்ற ஆத்ம ஞானியை தவிர மற்ற யாவரும் ஏதோ ஒரு பித்தரே ஆவர். இவங்களே வந்து அடுத்த பேரால மாத்தி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பித்து தெளிவுபடியான அருமருந்தை அருள்வாய் அப்படின்றாங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல அவங்க எழுதுறாங்க, அவ்வளவுதான். பித்து பிடிக்க செய்தவனே இதை தெளிவுக்கும் மருந்தை அருள வேண்டும் என்பது பித்தம் தெளி மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போயிடும், அடுத்த கண்ணிக்கு. 67, பீதியில் உனைச்சார் பீதியில் இணைச்சேர்
பீதி உன் தனக்கே அருணாச்சலா, பீதியில் உனைச்சார் பீதியில் எனச்சீர், பீதி உன் தனக்கேன் அருணாச்சலா. பீதி பயம். இங்க வந்து நான்ன்றது பயங்கரமான பொய் வஸ்து. பிரபஞ்சத்திலேயே மனிதர்களை தவிர வேறு எங்கேயும் இந்த நான் என்ற பாவம் இல்லை. ஐந்தறிவு உயிர் என்ன வரைக்கும் இல்லை. பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா நம்ம இந்த உலகத்தை சொல்றோம், ஏலியன்ஸ் உலகத்திலையும் சொல்றேன். ஏலியன்ஸ்ல ஐ ஐடென்டிபிகேஷன் இருக்கு, அகம்பாவம் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இங்க வந்துட்டுலாம் போறாங்க. இங்க நம்மள கூட இம்ப்ளான்ட் பண்ணவங்க அவங்கன்ற லெவலுக்கு இங்க விஞ்ஞானம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, எப்படியோ ஏதோ. பட் இங்க வந்து முடிவு வருது. பூமியில பிறந்த மனிதனுக்கு அற்புதமாக உள்கடந்தால் அங்கு ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் தான் உண்மை பொருள். மீது எல்லாம் அதனுடைய நிழல்கள். அந்த நிழல்களும் உண்மை அல்ல. இந்த நிழல்களை விட்டு நிழல்களிலிருந்து நிழல்கள் என்று தெளிந்து உண்மையினை சார வேண்டும். இதுதான் அது. ஆனா இந்த நிழல்கள் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அறியாமையினால் தான். அது இருக்குன்றது நம்ம உணராததுனால தான் பீதி வருது. பீதியினால் தான் நான் பாவம் சதா உணர்ச்சி மயமாக நிறைய பீதிகள்ங்க. பீதினா என்ன? பயம். பயம் அடிப்படை வந்து எல்லா உணர்ச்சியிலையும் செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ஃபியர் இருக்கு. ஒன் இஸ் டிரிவன் பை இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ். The whole of humanity is an insecurity feeling. The whole of living organisms, they arise out of insecurity feeling, fear feeling, the feeling of fear. எண்ணம் ஏன் உற்பத்தி ஆகுது? எண்ணம் எல்லாம் என்ன? மெமரியில கிடக்கு. 8x8 டப்பு டப்புன்னு கால்குலேட்டர்ல போற மாதிரி ஆன்சர் ரெடியா இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனுபவம், ஒரு உணர்ச்சி அனுபவம் மனிதன் நான் என்ன நினைச்சு அனுபவிச்சேன்னா ஃபுல்லா அதனுடைய ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் எழுத்தாகவும் ஓசையாகவும் வார்த்தையாகவும் எண்ணமாகவும் எல்லாம் அங்க இருக்குங்க. சர 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 எப்ப பாரு பயம்தான் மனிதனுக்கு. எப்ப பாரு பூச்சி பொட்டுகளுக்கு எல்லாம் பயம்தான், மிருகங்களுக்கு எல்லாம் பயம்தான். ஐந்தறிவு வரைக்கும் ஓயாத பயங்க, சிங்கத்து கூட பயங்க. சிங்கத்து கூட பயங்க, பயந்தே தீரணுங்க. அது வெளியில இருக்கிற எதிரி எல்லாம் கூட அது ஜெயிச்சிடலாம். அது வயிற்றுக்குள்ளேயே உற்பத்தி ஆகிற பாக்டீரியா வைரஸ் இதை ஜெயிக்கிறதுக்கு தெரியாது. உடம்பு வலுன்றது வந்து உண்மையான வலு இல்லை. ஐந்தறிவு வரைக்கும் தனித்த அறிவும் இல்லை, உணர்ச்சிகளே அவைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால சதா பிரபஞ்சமே பீதி தான், பீதியே தான். ஆட்டம்ஸ்னுடைய வேற பரிமாணம் வந்து சூரியன், அவ்வளவுதான். சூரியன் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் அதனுடைய வேற பரிமாணம் தான் பூமி. பூமியினுடைய ஒரு பரிமாணம் தான் மனிதன். மனிதனுடைய ஒரு பரிமாணம் தான் 5 பூதங்கள். எல்லாம் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவல்யூஷனரி ப்ராசஸ் ஒரு ப்ராசஸும் இல்லை. எல்லாம் இருந்து கொண்டிருப்பது போல், ஒரு எல்லாவற்றையும் இருக்க வைப்பது போல் அதனுடைய அடிப்படை தத்துவங்கள். தத்துவம் இசைக்கொண்டு மனம், மனம் இருந்து கொண்டே இருக்கின்றது. மனம்ன்றது ஆன்ம பொருளின் ஆற்றல். ஆன்ம பொருள் எங்க இருக்கு? மனிதன் கிட்ட இருக்கு, மனிதனுடைய தூக்கத்துல இருக்கு. அவன் உயிர் பிரஜையும் கடந்து கிடக்கு. உயிர் பிரஜை எழுந்துக்கிறதே உணர்ச்சி மயமான புத்தி எண்ண அசைவுகளால். அதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. இதுக்கு மேல வந்து இது இல்லாம போச்சுன்னா அது பேர் தூக்கம், அது பேர் இறப்பு, அது பேர் மயக்கமுறுதல், அது பேர் அனஸ்தீஷியா கொடுக்கப்படுதல். இதெல்லாம் இதெல்லாம் அவனே இன்வைட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனே கற்பித்து கொண்டது. நீங்க பிறந்தவரா உங்க உடம்போட சேர்த்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது பீதியினால வருது.
பூச்சிப்பொட்டுகள் கிடுகிடு கிடுகிடுன்னு எப்படி ஒரு பொந்தை நோக்கி ஒரு ஒரு கிரவேசை நோக்கி ஓடி போய் மறைஞ்சுக்குதோ, கிருகிரு கிரு கிருகிருன்னு எண்ணத்துல போய் மறைஞ்சுக்கிறோம். நம்ம எண்ணத்தை சவுண்டு கொடுக்குறோம். நம்ம பயந்தாதான் நம்ம பயமுறுத்துவோம். நாம்ன்றது இல்ல, பிரபஞ்சமே பயம்தான். ஆகாசம் பயந்து கிடக்கு, உணர்ச்சிகள்ல தங்கம் தஞ்சம் போகுது. பூமியை சுத்தி பயோஸ்பியர்ல தஞ்சம் போகுது. பயோஸ்பியர்ல இருக்கிறது உயிரை கொடுக்குது, உயிர்ல தஞ்சம் போகுது. உயிர் வந்து உடலா மாறிக்கிட்டு இருக்கு. உடல் வழியா திருப்பி தன்னை வெண்டிலேட் பண்ணுது, திருப்பி அனுபவமா பதிச்சுக்குது, திருப்பி மூலத்துக்கு போய் அறியாமைக்கு அறியாமையை பெருக்குது. இந்த சைக்கிளை விட்டு என்னைக்கு வரப்போறோம்? சோ ஓயாம பீதியானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பீதினா பயம், பயம், பயம். ஆனா நானு இப்படித்தான் நான் பாவம் போட்டு நம்மளை வாங்கிடுமோன்னு நினைச்சு உன்னை சார்ந்து சேர்ந்துட்டேன். இப்ப நீ என்னத்துக்கு வந்து வெயிட் பண்ற? உனக்கு என்ன பீதி வந்தது என்னோட சேர்றதுக்கு? நான் தான் ஒன்னும் இல்லாம நீயாவே இருக்கேனே. பகவான் கேக்குது, எனக்கு பீதி போயாச்சு. ஏன்னா நான் போயாச்சு, மனம் இல்ல, பிரபஞ்சம் இல்ல, எனக்கு தனி பௌதிக உடல் இல்ல. தனி பௌதிக உடலுக்கு தனியான எண்ணங்களை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். என் உடல் காட்சி 70 வயசு வரைக்கும் தெரிஞ்சதே தவிர அந்த உடல்குள் இருந்தது நீயே, நீயே, பீதியற்ற நீயே. சதா இருக்கும் பீதியினால் உற்பத்தி பண்ணப்படாத, தேங்காத ஆன்ம பொருள் தேங்கிச்சுன்னா உணர்ச்சியா மாறிடுங்க. ஆன்ம அறிவு மனத்தினாலதான் அது தேங்குது. மனம் வந்து ஃபில்டர் பண்ணி உடம்போட ஐக்கியப்படுத்துது. மனம்ன்றது ஆன்ம பொருளோட ஒரு சக்தி. சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய கிரணங்கள், இது வந்து ஒரு சக்தி. சூரியனே நேரம் வந்து ஒரு தாமரை அப்படி இதழ்கள் அப்படி பிரிச்சு வைக்கல, அதனுடைய சக்தி டெப்ளாய்மெண்ட்லயே தாமரை வந்து மலருது. அத போல அதனுடைய சக்திகள் வந்து இந்த தனித்த அறியாமையாகவும் புத்தியில் உணர்ச்சிகளாகவும், அறியாமை சொல்லிட்டு நிறைய உணர்ச்சிகள், நிறைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் பதிவுகளாக ஹோல்டர்களாக புத்தியில் இருப்பது, பிரபஞ்ச மனத்தில் இருப்பது. அப்படியே பிரபஞ்ச மனத்துல நம்மளும் விழிப்பு நிலையிலையும் வாழறோம், உறக்கத்திலையும் வாழறோம், கனவுலையும் வாழறோம். பிரபஞ்ச மனத்தை விட்டு நாம் நீங்குவதில்லை. அப்படின்னா என்ன? உணர்ச்சிகளை விட்டு நாம் நீங்குவதில்லை. தூங்கும் போது தூங்குற உணர்ச்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதனாலதான் அறியாமையா இருக்கு. அதே தூக்கத்தை உள்ள தூங்காமல் புத்தியினுடைய கடைசி பவர் இருக்கு பாத்தீங்களா, புத்தி அன்பயஸ்டா உடம்பு உணர்ச்சியிலையும் சாராம, எண்ண உணர்ச்சியிலையும் சாராம, உலக விஷயங்களும் இல்லாம வெறும் உணர்வு மயமாக அங்க இருந்துதானே நாம் பரம்பொருள். பி ஸ்டில் அண்ட் நோ யுவர் காட், பைபிள். இல்லாட்டி பிரபஞ்சமே பீதியுற்றிருப்பதனால் நாம் பீதியை விட்டு தனியாக இருக்க முடியாது, பயத்தை விட்டு தனியாக இருக்க முடியாது. ஏன்னா இதே பிரபஞ்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் தனி மனிதன். பிரபஞ்சம் நன்றாக தன்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எப்படி? எனக்கு சுய அறிவே கிடையாது, சூரியன்றது ஒரு சாஸ்வத பொருள் கிடையாது, ஆகாசம்ன்றது சாஸ்வத பொருள் கிடையாது, மண்ணுன்றது சாஸ்வத பொருள் கிடையாது, அஞ்சு பூதங்கள் சாஸ்வத பொருள்கள் அன்று. இங்கு தாமரை உற்பத்தியாவதே சூரியனால், சூரியனால் பெய்த மழையினால் உருவாகிய தடாகத்தினால் தாமரை இருக்கின்றது. அந்த தாமரை மலருப்பது மொத்தம் சூரியனோட ஜாப் இல்லாமல் எப்படி இருக்கும்? சோ எல்லாம் பின்னி பிணைஞ்சு கிடக்கு இங்க வந்து அறியாமை. இது எல்லாமுமே அறியாமைகள். அறியாமைகள்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி கொண்ட உடல் உருவாக்கங்கள், அவைகளுக்கு பெரிய பொருளை பத்தி தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நான் வந்து இந்த பீதியெல்லாம் முடிச்சவன், பீதியற்றவன், பயமற்றவன், நிர்பயன். பகவான் சொல்லுது, நீயும் நிர்பயன். நான் நீயேன்றத உணர்ந்து நான் உன்னை சேர்ந்துட்டேன். இப்ப நீயே என்னோட கூடுறதுக்கு
வெயிட் பண்ற மாதிரி இருக்க, யோசிக்கிற மாதிரி இருக்க. வீதி உன் தனக்கே தனக்கு ஏன், வீதி உன் தனக்கு ஏன், உந்தனுக்கு ஏன், உந்தன் எந்தன் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, வீதி உந்தனுக்கு ஏன். ஒருமையில உந்தன் மரியாதையோட சொல்றதுக்கு உந்தன் சொல்லுவாங்க, இல்லாட்டி உந்தம் எந்தம்னு வாங்க பன்மையா இருந்தா. எந்தம் இயல்புனா எங்களுடைய இயல்புன்னு அர்த்தம், எந்தன் இயல்புனா என்னுடைய இயல்புன்னு அர்த்தம், உந்தன்னா ஒருமை. ஒன் டு ஒன் கேட்கிறாரு, நான் எல்லா பீதியும் எனக்கு கிடையாது, பையன்னா எனக்கு நான் கிடையாது, நான் இல்லைனாலே நானு நீ ஒன்னு. உந்தனுக்கு ஏன் பீதி? Why do you wait? Still, why do you wait? When I am ready, when there is no I in me, when there are no attachments of feeling in me, feelings in me, when nothing is in me, there is no intrinsic reality at all anywhere in this cosmos, why do you wait? This is what is realization. இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்ததுக்கு பகவான் அப்படி கேட்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த பொழிப்புரையை நீ புரிஞ்சுட்டேன்னா அப்ப உனக்கு தெரியும் நான் யாரு, நீயே யாரு, நீயும் நானும் வேறு இல்லைன்றது உனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு கொடுக்கப்பட்ட கன்னி இந்த பாட்டு. இதுதான் பகவான் சொல்றது. பீதியடையும் அடியார்களுக்கு எல்லாம் அபயம் அளிக்கும் பீதியற்ற நிர்பயனான உன்னை நானும் நிர்பயமாகவே உன்னை சேர துணிந்தேன். ஆனால் உனக்கேனும் என்னை சார்வதில் பயம் உண்டாகிறது. உனக்கு ஏன் துணிவு இல்லை அருணாச்சலா? துணிவு இல்லை அப்படி இப்படிலாம் அவர் கேட்கல. பீதி உனக்கேன்றது என்ன அர்த்தம் அவர் பார்க்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய, அதான் சொல்லுங்க, சூரியனால உற்பத்தி பண்ணப்பட்ட, மழையினால உற்பத்தி பண்ணப்பட்ட தடாகத்தினால் தடாகத்தினால் எழுந்த தாமரை மொட்டு. இப்போ இவ்வளோ ஜாப் பண்ண சூரியனுக்கு தாமரை மலர் வைக்க தெரியாதா? இதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நுட்பம் இதில் இருக்கின்றது பகவானுடைய ஆசையில். பீதியில் உன்னைச்சார் என்னை என்று திருத்துவமானால் இந்த மாயா பிரபஞ்ச விஷயங்களைக் கண்டு பீதி அடைந்து உன்னை சரணடைந்தேனே தவிர உன்னிடம் பீதி கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட என்னை நீ வந்து சேர பயப்படுவதே என்று கருத்தாகும். அடுத்தது 68. புல்லறிவேதுரை நல்லறிவேதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலாம். புல்லிடவே அருள் அப்படின்னா என்ன? இந்த பாருப்பா, பிரிவே வேண்டாம்பா, நான் உன்னோட கலந்தாச்சு, எனக்குன்னு ஒரு தனி சுட்டறிவு கிடையாது. புல்லறிவுன்னா சுட்டறிவு, கீழ்மையான அறிவு. அதாவது என்ன? சுட்டி அறிஞ்சாலே பொய் அறிவுங்க. அதாவது நீங்க ஜட்ஜ் பண்ணாலே, நீங்க மெஷர் பண்ணாலே, இஃப் யூ இவாலுவேட், இஃப் யூ ஜட்ஜ், இஃப் யூ ஃபார்ம் ஏ ஒப்பீனியன், தே ஆர் நாட் ட்ரூ. தோஸ் ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ட்ரூ. தி ஒப்பீனியேட்டர் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ட்ரூ. தி ஐடியேட்டர் ஹிம்செல்ஃப் இஸ் நாட் ட்ரூ. தென் ஒன்லி கம்ஸ் த ஐடியாஸ். The thinker himself is not true. Then only the thoughts come. So they are not true. அதே அப்படியே கேட்கிறாரு. இதெல்லாம் இல்லையாப்பா, உள்ளறிவு ஏது உரை சொல்லு பார்க்கலாம். என்கிட்ட என்ன சுட்டறிவு எங்க இருக்கு? எப்படி இருக்க முடியும்? மனித காதல்ல காதல்ல விழுந்த பெண்ணு சாதா வந்து அவனுடைய காதலனுடைய நினைப்பாவே இருப்பாளே தவிர காதலனுடைய உணர்ச்சி, காதலனுடைய நினைப்பு, அவன் என்ன நினைச்சுன்னு போனோ, என்ன பண்ணு போனோ, இப்படி இருப்பானோ, ஏதா இருப்பானோ, ஏன்னா இவ பிறப்பே அதுக்குதான் அப்படின்ற அளவுக்கு ஐக்கியப்படுத்தியிருப்பா. இதுல வந்து தனி உணர்ச்சி அவளுக்கு எங்க வருது? சோ புல்லறிவு கீழான உணர்ச்சியும் மேல ஜட்ஜ்மெண்டலா இருந்தாலே கீழான உணர்ச்சி. அண்ட் ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி இஸ் டிசீஸ்ட் வித் திஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். All our intellects are corrupted because they judge. They judge the outer and those judgments they bring it in and judge themselves. வெள்ள உணத்தை பார்க்கறது நான் அப்படித்தானா, நான் இப்படித்தானா, வியாதி. புல்லறி மகா மகா மட்டம். இதை உள்ளது 40 பகவான் சொல்றது.
அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டு அவ் அறியாமையும் என்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கு யாருக்கு என்று அது ரெண்டுமே யாருக்கு? அறியாமை விட்டு அறிவின்றாம், அறிவு விட்டு அறியாமை என்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கென்று அம்முதலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி, புத்திக்கு உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட தன்னை அறியும் அறிவே அறிவு. சுப்ரீம் விஸ்டம். The pinnacle of realization. Self. என்ன அது? எல்லாமுமே துஷ்ட அறிவு, பொய் அறிவு, இல்லாத அறிவு. விசிட்டர்ஸ், விசிட்டர்ஸ் அறிவு. They are not, they are guests. They are not the real. They are not the hosts. Who are they? அதனாலதான் இந்த ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இங்க உணராதவங்க? கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது பண்ணணும். நல்லது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பி குட், டோன்ட் பி பேட். தே வில் சே ஆல் அபவுட் பேட், பட் தே வில் நெவர் சே வாட் இஸ் குட், பிகாஸ் தே டோன்ட் நோ. ஒன் டசன்ட் நோ. எண்ணமே அற்று இருக்கணும். தனி உணர்ச்சிகளே போய் தூக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தேன்னா சுப்ரீம். கீழான அறிவிலிருந்து மேலான அறிவு பிரிச்சு அதை பத்தி பேசுறதே ஆன்மீகம்னு இந்த உலகம் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைய தேதி வரைக்கும். இதுதான். அது கூட இப்ப வந்து கீழான அறிவுன்னா யாரு? அதை கொண்டவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஆள். அவன் அந்த ஆளுக்கு வந்து இப்படி இருக்கூடாதுப்பா, அப்படி இருப்பான்னு உபதேசம் பண்றதா? அதுல அவங்க வசத்தியை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவே ஒரு தொழில் அவங்களுக்கு, புரியுதுங்களா? உபதேசம் பண்றதே தொழில். தத்துவ உபதேசம் இல்லை இது, தொழிலா மாறின உபதேசம். அந்த புத்தி அப்படியே வாழுது அதுலயே, அதுலயே. ஐ எம் ஆல்வேஸ் இன் த ஹையர் பெடஸ்டல். ஐ டீச், யூ ஆர் த டாட். And you should always continue to be a taught. And you should always be a disciple. You should always be a student. நீ நல்லத பண்ண ஆரம்பிச்சிட கூடாது. உன்கிட்ட துர்புத்தி இருந்துட்டே இருக்கணும், புல்லறிவு இருந்துகிட்டே இருக்கணும், கீழான சுட்டறிவு இருந்துகிட்டே இருக்கணும். இவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதெல்லாம் பத்தி சொல்லி கொடுக்க மாட்டான். ஜட்ஜ்மெண்ட் பண்றதே யாருன்னு சொல்ல மாட்டான். உங்ககிட்ட இருக்கிற விஞ்ஞானியே யாருன்னு சொல்ல மாட்டான். நீ எதுக்கு இப்ப நீ வரைக்கும் மார்ஸ் ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன்னா, உனக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியல இந்த பிரபஞ்சத்துல. உன்னை பத்தி உனக்கு தெரியல, பாதி பேர் தான்ப்பா அறியாம. உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியலப்பா. பெரிய பொருளா இருந்துகிட்டு இங்க வந்து விழிப்பு நிலை ஆன்மீகம்னாலே கெட்டதை பண்ணக்கூடாது, நல்லதை செய்யணும். நல்லதை எதுக்கு செய்யணும், கெட்டதை ஏன் பண்ணக்கூடாது? எதுக்கும் ஆன்ம பொருளை உணர்ந்துதான், ஆன்ம பொருளை வச்சு சொன்னாதான் உணர்வானே தவிர, இல்லாட்டி நீ சொல்றதுக்கே கெட்டதை பண்ணிட்டே இருப்பான், நல்லதை எடுத்துக்கவே மாட்டான். ஏன் என்ன, நீ உணரல, உன்னை டச் பண்ணல, உனக்கு ஹார்ட் விரியல. பொய் உபதேசமா இருக்கு, லிப் சிம்பதின்னுவாங்க இங்கிலீஷ்ல. ஆல் யுவர் டாக்ஸ் ஆர் நத்திங் பட் லிப், அட் த லிப் லெவல், நாட் ஃப்ரம் த ஹார்ட். Because you haven't realized. இவர் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் வந்து தூக்குறாரு. உள்ளறிவும் இல்லை, நல்லறிவும் இல்லப்பா, அப்படி பேசுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல எனக்கு விளக்கி சொல்லுன்னு அவர்கிட்ட விளக்கி சொல்ற. எங்க விளங்கினவருக்கு விளக்கம் என்னங்க தேவை? விளங்குதலே ஆன்மாவை பத்தி. ஆன்மான்றதுக்கு கீழே, ஆன்மான்றதுக்கு மேலையும் ஒண்ணும் கிடையாது, ஆன்மாவுக்கு கீழே ஒண்ணும் கிடையாது, ஆன்மாக்கு அந்நியமாவும் ஒண்ணும் கிடையாது, அப்படின்றத விளங்குதுதான் ஆன்ம ஞானமே. அந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட கன்னி இது. என்ன கேக்குறாரு? புல்லறிவு, கீழான புத்தி அறிவு,
எண்ணமயம் கொண்ட மன அறிவு அப்படின்றது என்னதுப்பா? சரி, அதுலேருந்து அதுக்கு மாற்றம் அதே மனத்துல நல்ல அறிவு, அதே புத்தியில உணர்ச்சியில நல்ல அறிவு, புல்லறிவு நல்லறிவு, என்னதுப்பா இதெல்லாம்? இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. மனமென ஒன்றில்லை உந்தி பரன்னு சொன்னவருக்கு அருணாச்சலன் கிட்ட போய் பிளீஸ் டீச் மீ, பிளீஸ் ரிவீல் இட் டு மீ தட் வாட் இஸ் புல்லறிவு அண்ட் வாட் இஸ் நல்லறிவு, வாட் ஆர் குட் டீட்ஸ் ஆர் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட், டீச் மீ, இப்படி கேட்பாரா? அதுக்கு மாற என்ன கேட்கிறாரு அவரு? இது இல்லப்பா, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ரெண்டுமே இல்லை, புல்லறிவும் இல்லை நல்லறிவும் கிடையாது, நல்லதுன்றதும் இல்லை தீயதுன்றதும் இல்லை, பாவம்ன்றதும் இல்லை புண்ணியம்ன்றதும் இல்லை, சொர்க்கம்ன்றதும் இல்லை நரகம்ன்றதும் இல்லை, சுகம்ன்றதும் இல்லை துக்கம்ன்றதும் இல்லை, ஆணுன்றதும் இல்லை பெண்ணுன்றதும் இல்லை, மூன்று லெவல் உடம்புகளும் இல்லை, எனக்கு அறியாமையே விட்டு போய்விட்டது, நானே நீ நீயே நான் ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம் வா, புல்லிடவே அருள் அருணாச்சலம். புல்லிட என்ன என்ன இணைவோம், இணைவோம், கழிப்போம், ஆனந்த கடலில் நீந்துவோம். இது இங்கேயே நடக்கிற விஷயங்க, ரொம்ப ஈஸி. ஆன்ம ஞானம் ஈஸியோ ஈஸி. இந்த உலகத்து வழியா நீங்க வந்திருந்தீங்கன்னா தான் பெரும் பாடு. புஸ்தகமா படிச்சிருந்தீங்கன்னா, புத்தியை கொண்டு போய் ஆசிரமங்களுக்கு அடகு வச்சிருந்தீங்கன்னா, அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா அதுலேருந்து நீங்க மீள்றது தான் இப்ப பிரச்சனை. இந்த சத்சங்கம் நேரடியா தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கு. அங்க அவன் கெட்டவனை முதல்ல நீ அழி, அதுக்கப்புறம் நல்ல நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கவேன்னு ஒரு 10 ஸ்டெப் வச்சுப்பான், அதுல ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆன்மீகத்துல என்னங்க வந்தது? ஆன்மீகம்னாலே நான் சம்பந்தப்பட்டது, ஆழ்ந்த உறக்கம் சம்பந்தப்பட்டது, பண்றதுக்கே ஒண்ணும் கிடையாது. நம்ம யாருக்கும் பண்றதுக்கே ஒண்ணும் கிடையாது, பாக்கிறதுக்கு தான் இருக்கு. வெறுமனே பார்வை, வெறுமனி ஜாலியா உள்ள, ஜாலியா உள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க உள்ள இருந்தீங்கன்னாலே வந்து பாக்குறதுன்னு அர்த்தம், பாக்குறதுனாலே அங்க எண்ணுவது இல்லாம இருக்கும், பாக்குறதுனாலே உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுன்றதும் ஏற்படாது, உணர்ச்சி வசப்படுறதும் ஏற்படாது. இப்படி இருக்கிற நிலையில பாக்கிறத விட்டுட்டு, ஆன்ம ஞானமாவே இருக்கிறத விட்டுட்டு, பரம்பொருளாவே இருக்கிறத விட்டுட்டு, தப்பான வழியில உடம்ப நானா நினைச்சுக்கிட்டா, அவங்ககிட்டயும் போய் ஒப்படைச்சு, உலகத்திலையும் ஒப்படைச்சிட்டு, புஸ்தகங்களுக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு, ஓயாம படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் படிப்பாங்க, படிக்கிறதுக்கு பிறந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் என்ன, தன்னுடைய ஆன்மாவை பத்தி கண்ணாடியில போய் பார்த்துப்பான். கண்ணாடியில பாக்குறது தான் இந்த புஸ்தகம் படிக்கிறது. உங்க முகத்துல ஒரு கரிய அழுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை போய் கண்ணாடியிலேயே போய் துடைப்பீங்க? புஸ்தகத்துல போய் துடைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உலகத்துல ஒருத்தங்கிட்ட வாய் அவன் வாய் வார்த்தையை கேட்டுக்கிட்டு உங்களுடைய நல்லறிவா புல்லறிவா இதெல்லாம் அதை தாண்டினவர் இந்த லோ லெவல்லே எழுதுவார். ஆனா நேச்சுரலி இவங்க பதவுரை இப்படிதான் இருக்கும், இவங்களுடைய பொழிப்புரை விளக்க உரை எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கீழ்மையான பொய்யறிவு எதுவென்று உரைத்து, யாருக்கிட்ட? அவர்கிட்ட கேட்பாரா? அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமின்னு சொன்னவர்கிட்ட. அதுதான் வந்து இவங்களோட ஜட்மெண்ட்ல கொண்டு வராங்க. திருப்பி இவங்களோட ஜட்மெண்ட் எப்படி இருக்கு? விழிப்பு நிலை ஆன்மீகமாக உள்ளது. விழிப்பு நிலை ஆன்மீகம்னாலே ஒரு ஆளு, அந்த ஆளு வழக்கமா நானும் புத்தி மூலமாக கவனிக்கிறேன், செயல்படுறேன், மனம் மூலமாக வாழறேன், உணர்ச்சி மயமாக இருக்கிறேன், எண்ண மயமாக இருக்கிறேன் சொல்றவரும் அப்படித்தான் இருக்காரு. அவர் வந்து சொல்ல போறாரு, எனக்கு நன்னெறி புகட்ட போறார், தீய நெறியில இருந்து என்ன விளக்க போறாரு அப்படின்னு விளக்கம் கேட்கிற மாதிரி இவ்வளவு லோ லெவலாவா இருக்கும் ஒரு கண்ணி? கீழ்மையான பொய்யறிவு எது என்று உரைத்து, நன்மையான உண்மை பொருளை அறியும் அறிவு எது என்று கூறி அருள்க, மெய்யுணர்வை அடைந்து அதனுடன் இரண்டர கலந்து ஒன்றாகும்படி அருளார். மெய் அருளுக்கு தானே அவர் பேசுவாரு, மெய் அருள்ல எல்லாரும் இணையணும்ன்ற தவிர வேற என்ன இருக்க போறது பகவானுக்கு? கீழ்மையான பொய்யறிவு எது, நன்மை தரக்கூடிய உண்மை பொருளை அறியும் அறிவு எது என்று விளக்கி அருள்க, மெய்யுணர்வை அடைந்து அத்துடன் இரண்டர கலந்து ஒன்றிட அனுகிரகித்து அருள்வாயாக. புல்லறிவு, சிற்றறிவு, ஜீவபோதம், சுட்டறிவு முதலானவை, நல்லறிவு, பேரறிவு, மெய்யுணர்வு, பிரம்ம ஞானம், இதுவே கிடையாது. இரட்டைகளுக்குள்ள விழவே விழாது ஆன்ம பொருள். அதனாலதான் தூக்கி ரெண்டுத்தையும் கடாசி வச்சிருக்கு. எது ரெண்டுத்தையும்? கனவையும் கடாசி தனியா வச்சிருக்கு,
நானாவையும் கடாசி தனியா வச்சு, கடாசி என்ன தூக்கி போட்டுச்சு, ஏ கெட் லாஸ்ட், நீங்க இருந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். மை அபோர்ட் இஸ் ராயல், மை அபோர்ட் இஸ் த சுப்ரீம் அபோர்ட். இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இன்பம் துன்பம், மேன்மை கீழ்மை, மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, சொர்க்கம் நரகம், புண்ணியம் பாவம், சகலமும் கனவுலையும் உண்டு, நனவுலையும் உண்டு. ஏன்னா எழுந்திருக்கிறதே புல்லறிவு, புத்தி அறிவே புல்லறிவுங்க. ஆன்ம ஞானத்துல வந்து ஆன்ம ஞானமே பேரறிவுன்னு இங்க போட்டிருக்காங்க. ஆன்ம ஞானம் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்றது இந்த டொமைன் ரெண்டுத்துலயுமே இல்லை, நனவுலையிலே கனவுலும் இல்லை, மொத்தத்துல இந்த உடம்புலையும் கிடையாது, மன உடம்புலையும் கிடையாது, புத்தி உணர்ச்சியிலையும் கிடையாது, அகந்தையோட டொமைனே கிடையாது ஆன்ம ஞானம். அதனால இது உடல் மூன்று உடலுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல ஆன்ம ஞானம். அதனாலேயே மிக எளிது, டைம்ல அதை உணர்றது கிடையாது, டைம்லெஸ்ல உணர்றது, டைம்லெஸ்னஸ்ஸே ஆன்ம ஞானம். பிரபஞ்ச மனமாக இல்லாமல் இருத்தல், பிரபஞ்ச உணர்ச்சிகளாக இல்லாமல் இருத்தலே ஆன்ம ஞானம். இது வந்து உள் பார்வை தான் காமிக்கும், உள் பார்வை ஆன்ம பார்வையாவையும் போய் முடியுங்க. இப்ப உங்களுடைய ஆன்ம கண் மூலமாக கேட்கும் இந்த சசங்கம் நேரடியாக ஆன்மாவே வாங்கிக்கும். உடம்பு அப்படியே நகர்த்துறது தானங்க ஆழ்ந்த உறக்கம். பொய் உடம்பான கனவையும் மெய் உடம்பு போல உலகத்தோடு சேர்ந்து தோற்றம் அளிக்கும் நனவையும் ரெண்டுத்தையுமே நகர்த்துது. எல்லாமே பொய். எல்லாம் பச்சை பொய்கள், இல்லாதவைகள். இங்க பொய்கள் இசைக்கொண்டு இல்லை, கயிற்றில் பாம்பு இல்லை, கட்டையில் கள்வன் இல்லை, முயலுக்கு கொம்பு கிடையாது, மலடி மகன் என்பது வார்த்தை மட்டுமே தவிர உண்மையில் அப்படி மலடியாயிருந்தால் மகன் இருக்க மாட்டான், மகன் இருந்தால் அவள் மலடி இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆன்ம ஞானம் இப்படி தெளிவா இருக்கு. அங்க ஒரு உணர்ச்சி, ஒரு எண்ணம், ஒரு தனிமையான நான் பாவம், ஒரு உலக விஷயம், ஒரு உலக பொருள், சூரியன், சந்திரன், நாள், கிழமை, என்னோட வயசு, இது எல்லாமே உணர்ச்சி எண்ணத்தினால ஏற்பட்ட குழப்பங்கள். அதற்கு தலைமை தாங்குபவர் நான். அந்த நானுக்கு தான் புல்லறிவு நல்லறிவு. நானா இங்க மாத்துறதுதான் ஆன்மீகம். இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் என்ன, உங்களை ஃபர்ஸ்ட் நல்லா புஸ்தகம் படிக்கிறவங்களா மாத்துறது, போதனைகளை கேட்கறவங்களா மாத்துறது, நீங்களா உங்களுக்கு அருகது இல்லை, உங்க வாசனை வந்து வயாம சாஸ்திர வாசனையா இருக்கு, டேஞ்சரஸ் வாசனையே சாஸ்திர வாசனைங்க. தேக வாசனை வந்து நேரடியா அறியாமையை காமிக்குது, லோக வாசனையும் அறியாமையை காமிக்குது, ஆனா சாஸ்திர வாசனை நாமளா தொடர்ந்து கொண்டிருப்பது. நான் படிக்க வேண்டும், நான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், நான் படிச்சாதான் ஆன்மீக புஸ்தகம் எல்லாம் படிச்சாதான், நான் நிறைய ஆசிரமங்களுக்கெல்லாம் நிறைய காசு செலுத்தி நிறைய ஸ்லோகங்கள்லாம் வச்சு எதிர்க்க போட்டோவெல்லாம் வச்சு விக்கிரகம்லாம் வச்சு நீயே அது அது நேரடியானது, அது நேரடியான ஞானம். அது பேரே அபரோக்ஷ ஞானம் பேரு, இன்டெரக்ட் கிடையாது. பரோக்ஷம்னா இன்டெரக்ட், இது மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறது, ஒரு புஸ்தகம் மூலமா, ஒரு இமேஜ் மூலமா, தப்பு கிடையாது, அது ஆரம்பம். அதுவெல்லாம் உச்சவமூர்த்தி நிலைகள். அதனாலதான் கோயில் கோபுரத்துல எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றாங்க, ஆண் பெண் புணர்வு முதற்கையும் டிஸ்பிளே பண்றாங்க. உற்சவமூர்த்திக்கு சகலமும் உண்டு. உற்சவமூர்த்தின்றது எது, நான் எழுந்துட்ட காலங்கத்தால எழுந்துக்க தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிற நான் பாவம் தான் உற்சவமூர்த்தி. அவனுக்கு காமம் உண்டு, மோகம் உண்டு, குரோதம் உண்டு, மாச்சரியம் உண்டு, எல்லா விதமான கிட்டத்தட்ட ஒரு 16 கெட்ட குணங்கள் இருக்கு, 16 கெட்ட குணங்களும் அதற்கும் உண்டு. நல்ல குணங்கள் 16 போல, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் போல கெட்ட குணங்களும் இருக்கு. அது கடைசி வரைக்கும் சாகர மூச்சு வரைக்கும் அந்த உடலுக்கு உண்டு. உற்சவ மூர்த்திக்கு தான் அலங்காரம். சுவாமியும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மைனர் மாதிரி சாயந்தரம் கிளம்புவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சாயந்தரம் சாந்தான் மோஸ்ட்லி வந்து எல்லா உற்சவங்களும் இருக்கும். 10 நாள் உற்சவம், பிரம்ம உற்சவத்துல அது போய் முடியும்.
அம்பாளுக்கும் சரி, சுவாமிக்கும் சரி, பெருமாளுக்கும் சரி, தாயாருக்கும் சரி, எல்லாரும் வந்து இவங்க எல்லாம் வந்து வேக்கிங் ஸ்டேட் கான்சியஸ்னஸ். பட் இவங்களுக்கு தனி இருப்பே கிடையாது. இவங்க எல்லாம் மூலவர் சம்பந்தப்பட்டவங்க. மூலவர் யாரு? அசையாதவர், எந்த உணர்ச்சிக்கும் மாட்படாதவர். உணர்ச்சியே இல்லைன்னா உன் பாஷை எதுக்கு? அப்படின்னா மௌனம் தான் உணர்ச்சி. அதாவது மௌனத்தோட நம்மளுக்கிட்ட எழுந்துக்கிற உணர்ச்சியை உள்ள பாக்குறதுதான் அந்த கண்ணு நம்ம கிட்ட வேணும். அதுக்கு இரட்டை உணர்ச்சிகள் கிடையாது. இரட்டை உணர்ச்சிகளுக்குள்ள ஆன்ம ஞானத்தையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. பதவரை விளக்கவரை எங்கேயுமே அவர் சொல்ல. புல்லறிவு ஏது உரைன்னா, புல்லறிவுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்காப்ப என்ன அருணாச்சலா? அருணாச்சலான்னு அவர் சொல்றதே யாரு? ஆன்ம பொருளை. ஆன்ம பொருள் தான் அவருடைய லவர். இவர் பெண்ணு கேக்குறாரு, இங்க என்னப்பா அது? என்ன உடம்பாவும் விட்டு உணர்ச்சிகள் எல்லாம், நல்ல உணர்ச்சி, நல்ல எண்ணங்கள், நல்ல அறிவு, கெட்ட அறிவு, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையப்பா. ரெண்டு பேரும் ஒன்னா நம்ம மாட்டுக்கு கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம்பா. வாப்பா, உருவமற்று, உடல்களற்று, உணர்ச்சிகளற்று, பேரறிவு, பேரிருப்பு, பேர் உணர்வு மயமாகவே இரண்டரை கலந்து கிடப்போம் வா அப்படின்றது பகவான். இங்க பாட்டு இவங்க போட்டிருக்கிறது புல்லறிவு சிற்றறிவா, ஜீவபோதம் சுட்டறிவு முதலானவை, நல்லறிவு பேரறிவா, மெய்யுணர்வு பிரம்ம ஞானமா. சோ இதையும் இரட்டைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சம்சார பந்தத்திற்கு காரணமான மனக்கற்பனையின் சுட்டறிவை புல்லறிவென்றும், சுட்டறிவுக்கு எட்டாத கற்பனையற்ற பூரண சுரூப ஞானம் நல்லறிவு. அப்படியே நல்லறிவு ஏது உரை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லறிவுன்னு ஒண்ணு இருக்கா? இரட்டைகளுக்குள்ள ஒண்ணு வந்துதான். நல்லது ஆப்போசிட் தீயது, பயம் ஆப்போசிட் தைரியம், ஆண் ஆப்போசிட் பெண், நாள் ஆப்போசிட் இரவு, சொர்க்கம் ஆப்போசிட் நரகம், புண்ணியம் ஆப்போசிட் பாவம், எல்லாம் கான்செப்ட்ஸ். எல்லா கான்செப்ட்ஸும் மனத்தையும் குழப்புது, பயத்தையும் சதா வைக்க வைக்குது, அப்புறம் உணர்ச்சிகளையும் குழப்புது. இது இருக்கும் மனத்திற்கு ஆன்ம ஞானம் எப்படி வரும்? இந்த மாதிரி ஒண்ணும் இது மாதிரி இருக்கா அப்படின்றது கேள்வி. ஏது உரை சொல்லு பார்க்கலாம். புல்லறிவு, கெட்டறிவு, தீயறிவு, சுட்டறிவு, தற்போது அறிவு, அகந்தை அறிவு அப்படின்னு. அகந்தை அறிவு ஏது, சுட்டறிவு ஏது, தற்போது அறிவு ஏது, தீய அறிவு ஏது? க்வெஸ்சன் மார்க். உரை பதில் சொல்லு. அப்புறம் நல்லறிவு ஏது? நல்லறிவுன்னு சுட்டறியாத வேறதான அறிவு. சுட்டு அறியாமையா அதுக்கு? நான வச்சுக்கிட்டே வந்து விளக்க உரை, நான வச்சுக்கிட்டே வந்து குழிப்புரை. அதனால இது குழப்பத்தை தான் கொடுக்கும். இந்த மாதிரி அந்த புஸ்தக வாசனைன்றதுதான் இதுல கொடுமையான வாசனை. அதை தயவு செஞ்சு நல்லா உணர்ந்து நிறுத்துங்க. உங்ககிட்ட இல்லாததே கிடையாது. உங்ககிட்ட இல்லாததே கிடையாதுன்னா உங்ககிட்ட இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மௌனமாக இருக்கின்றது, உணர்ச்சி மயமான அசைவுகள் அற்று இருக்கின்றது, எண்ணமயமான அசைவுகள் அற்று இருக்கின்றது, உலகமயமான உடல்கள் காட்சிகள் அற்று இருக்கின்றது, ஒலிகள் அற்று இருக்கின்றது. இது ரெண்டும் இருக்கின்றது தான் உங்களுடைய உண்மையான இருப்பு. இதை நம்புங்கள். இந்த நம்பிக்கையில் தோயுங்கள். புஸ்தகத்தை நாடாதீர்கள், தியானத்தை நாடாதீர்கள். தியானம் ஏன் நாடக்கூடாதுன்றோம்? அந்த மனத்தை அது பெருக்குது. நல்லது தீயத நிறைய யோசனை பண்ண வைக்குது. நானுக்கு தனியா அவகாசம் கொடுத்தா வேட்டை ஏற்கனவே அவன் போக்கிறியான். அவனை எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணாலும் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ இருக்கிறது ரொம்ப சகஜமா. போய் போய் இருந்துட்டு வந்துடுவானா? அவனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இவனே போலீஸ்காரனா கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அதிகாரமும் கொடுத்து, மாச சம்பளமும் கொடுத்து, கையில ஒரு லட்டியும் கொடுத்தா, இப்ப இன்னும் போக்கிருத்தான வேற தலை விரிச்சாடுதான். இப்படி எந்த சைடு தொட்டாலும் நானுக்கு நல்லது பண்றதுன்றதே முடியாது. நானே நல்லதை ஆக்கவே முடியாதுங்க. இது சாமி லெவல்லயே, கோவில் லெவல்லயே அப்படிதான் வச்சிருக்காங்க. நான்ன்றதுன்னா உற்சவமூர்த்தி. அவர் சாயந்தரம் கிளம்பணும், ஊரை சுத்திட்டு வரணும். அவருக்கு அலங்காரம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க. அவரே விசிட்டர்ஸ் போய் அவங்க அவங்க வீட்டுல போய் பாக்குற மாதிரி பண்றதுதான் உற்சவம். மூலவர் அசைவில்லாதவர், மௌனமே அவருடைய இயல்பு. ஆதி நடு முடிவில்லாத ஒரு பொருள் அது. அதை நோக்கி காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கு.
இவரே போய் அங்க போய் அடங்குறாரு அப்படின்றத காமிக்கிறது தான் கோதல் கோவில்ல அந்த ஐதீகங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாம் நல்லதற்காகவே நடக்கின்றது. ஆனா பொருள் எல்லாம் இங்கு மாற்றி மாற்றி இரட்டைகளுக்குள்ளேயே ஆன்ம ஞானம் கூட கொண்டு வரப்படுகின்றது. இந்த உலகமும் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த விளக்க உரை போலதான் செய்து கொண்டிருக்கின்றது. பகவான் வந்து இப்படி கேட்பாரா, புல்லறிவு ஏது உரை, நல்லறிவு ஏது உரை, இதெல்லாம் விளக்கி சொல்லு நான் கேட்கிறாரு அவரு அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கொஸ்டர் பண்ண. ஏது இஸ் ஈக்வல் டு இஸ் இட் எக்ஸிஸ்டிங், டஸ் இட் எக்ஸிஸ்ட், டஸ் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் குட் டீட்ஸ், குட் வே ஆஃப் லீடிங் த லைஃப், குட் வே ஆஃப் லிவிங், ஆர் ஏ பேட் வே ஆஃப் லிவிங், டஸ் இட் எக்ஸிஸ்ட் லைக் திஸ், இப்படி கேக்குது பகவான். தன்னை அறியும் உண்மை அறிவினால்தான், தன்னை அறியும் உண்மை அறிவினால்தான். இப்ப வாட் இஸ் திஸ் உண்மை அறிவு? சோ இவங்க உணரலன்னா குழப்பம் தான் மிஞ்சும். இந்த மாதிரி இதை விட பயங்கரமா இருக்கும் எல்லா சாஸ்திரங்களும். சாஸ்திர வாசனைன்றதுதான் இன்வைட்டட் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜூரி, நம்மளே நம்மள குத்திக்கிறது. ஏன்னா அவன் மண்டக்குள்ள தோணுனதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். நம்மளா தியானம் எங்கிருந்தோ இது இது புத்தகத்துல படிக்கிறதோ இதுல படிக்கிறதோ அது கூட ஒரு ஃபேன்சியில தான். எப்படி ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட்ல வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா எக்ஸாமுக்கே ஒரு சாதாரண ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமுக்கு 10 க்வெஸ்சன்ல ஒரு 50% சாப்டர்ல கான்பிடண்டா படிச்சுட்டு போய் 50% கிட்டத்தட்ட 80% கேள்விகளே 50 வந்திருந்தது தானே, யூ வின் எ ஜாக்பாட். 80 வாங்கிட்டு போயிடுறீங்க டிஸ்டிங்ஷன்ல, நீங்களே சாய்ஸ்ல படிச்சிருக்கீங்க. அதே போலதான் இந்த தியானம் பண்றது. தியானம் பண்றது என்ன பண்ணுவீங்க, உங்க அதிகாரத்துக்கு கூட்டாச்சு, உங்க நான் பாவத்துக்கு கூட்டாச்சு, நீங்க கண்ண மூடின்னு போய் ரூம்ல உட்காருவீங்க. உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தோணுனதெல்லாம் தியானம். தோன்றதே யாருக்கோ தோன்றது இல்ல, அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. தோணினவுக்கு தோன்றதுதான் தீயறிவு. அவனுக்கு தான் நல்லறி போகட்டுறதுக்கு இந்த உலகம் ரெடியா வெயிட் பண்ணுது. பொய் குருக்கள் எல்லாம் லைனா வளம் வந்துகிட்டே இருக்காங்க, புஸ்தகங்களா போட்டு இருக்காங்க, தியானம் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்மளுக்கு வேண்டியது தெளிவு ஒண்ணுதாங்க, நம்ம கிட்ட இல்லாததே கிடையாதுங்க. நம்மளே சத்பொருள், நம்ம உள்ள இருக்கிறதே சத் சங்கம், அது நடக்கிற இடம் ஆழ்ந்த உறக்கம், அவ்வளவுதான். தன்னை அறியும் உண்மை அறிவினால்தான் துன்பமயமான பிறவி பெருங்கடலை தாண்டி பேரின்ப வடிவான முக்தி கரை அடையப்படுகிறது. உண்மை அறிவுன்னு என்னமோ திருப்பி வந்து இந்த புத்திக்குள்ளேயே இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க. இதை விடுறதுன்னு அவங்களால சொல்லவே முடியல பாருங்க. இதுவே இல்லப்பா, நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், சும்மா இருத்தல் என்ன, ஏதோ ஒரு பார்வை, அதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாத. சும்மா இரு, காத்தால எழுந்து ஒரு மணி நேரம் சும்மா இரு, நைட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் சும்மா இருன்னு சொல்றது என்ன, ஏதோ ஒரு பார்வை. ஆனா கண்ணை மூடிண்டேன்னா வசதி, கண்ணை மூடினா பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை. அலர்ட்னஸ் போகக்கூடாது. தாட்ஸ் இல்ல போய் திங்க் பண்றதுக்கு நம்ம வந்து சும்மா இருக்க சொல்லல, அது சும்மா இருத்தலே கிடையாது, அது ஆப்போசிட். புல்லறிவை தேடுறது, நல்லறிவை தேடுறது, உணர்ச்சி மயமா இருக்கிறது இல்லாட்டி நல்லறிவை தேடுறது. அட தேடுறவன் பின்னாடியே இல்லப்பா, அதுக்கு அந்த கண்ணை வந்து ட்ரெயின் பண்ணு. உள்ள இருக்கிறது ஒரே ஒரு கண்ணு தான் எல்லாருக்குமே, அது என்னது, ஆன்ம கண் தான். இந்த மயக்கம் கொண்ட மனக்கண் கிடையாது, புத்தி கண் கிடையாது, அறியாமை கண் கிடையாது. ஒன்லி க்வெஸ்சன் ஆஃப் ட்ரஸ்ட். இங்க வருது என்ன, ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். இஃப் யூ ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப், யூ ஆர் தட், யுவர் யுவர் ரியல் ஐஸ் தே கெட் ஓபன்ட். அவ்வளவுதான் ஆன்ம ஞானம், ஒரு க்ஷணத்துக்கும் குறைவானது. நாள் பூரா உட்காந்து 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 கண்ணை மூடி மூடி மூடினா நல்ல வேட்டை, ஏற்கனவே இருக்கிற போக்கிரிக்கு சம்பளமும் கொடுத்து உட்கார வைக்கிற மாதிரி. நல்லறிவு சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறவனும் நல்லறிவை கத்துக்கிறேன்னு போறவனும் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு உள்ளறிவு தான் இருக்கு, உணர்ச்சி மயமா தான் நம்ம இருக்கோம், உணர்ச்சியே என்னமா மாறுறது. இதுல என்ன, அதாவது வாரி வெள்ள கொட்டப்பட வேண்டிய குப்பையில நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு என்ன உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது.
அப்படிதான் தியானமும் முடியறது. சாஸ்திர ஆராய்ச்சி கேட்கவே வேணாம். அந்த புஸ்தகத்தில் இருக்குமோ, இந்த ஆசிரமத்தில் இவர் சொல்றதுல இருக்குமோ அப்படின்னு எல்லாம் உன்னுடைய நான் வந்து இட் ட்ரைஸ் டு சூட் இட் செல்ஃப். இட் ட்ரைஸ் டு சூட் டு இட்ஸ் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். தனக்கு ஏற்ற மாதிரி, தனக்கு பிடிச்ச மாதிரி ஆன்ம ஞானம் கூட, தனக்கு பிடிச்ச மாதிரி ஆன்மீகம் கூட, தனக்கு பிடிச்ச மாதிரி புஸ்தகத்தில் ஆன்மீகம், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட், யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளே நினைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்மளே உணர்ச்சி மயமா புஸ்தகங்களில் தேடுறதுக்கும் ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி உள்ள வந்து உணர்ச்சி மயமா எண்ணமயமா இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் அப்சல்யூட் நான் டூயிங், அப்சல்யூட் சும்மா இரு. திஸ் இஸ் வாட் இஸ் த ஒரு உண்மையான பக்குவன்றவன், உத்தம பக்குவி. இது நான் இப்ப சொன்ன உடனேயே இது வந்து அவனுக்கு நல்லா ஆயிட்டு இருக்கான். ஓஹோ, ஏன் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றானா, பண்றதுக்குண்டான ஆளே பயங்கரமான பொய், அவன்கிட்ட போய் ஜாப ஒப்படைக்கிறியே அவனுக்கு இது போருமே, இதை வச்சுக்கிட்டு வாழ்வானே, அவனை கொல்றதுக்கு வந்திருக்கியா இல்லாட்டி அவனை பெருக்கிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு தான் இவர் சொல்றான்றத உடனே உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள். அவ்வளவுதான். அறிவு ஒன்றேயாயினும் சரீரத்தை பற்றி கொண்டு செயல்படும் போது பொய்யறிவு என்றும், ஆன்மாவை பற்றி கொண்டு வாழும் பொழுது, ஆன்மாவை பற்றி கொண்டு வாழும் பொழுது மெய்யறிவா? ஆன்மாவை எப்படி பற்ற முடியும்? ஆன்மா பற்றுக்குள்ள அகப்படுவதா? பாத்தீங்களா, விளக்கம் அதாவது உணராததுனால வார்த்தைகளை நன்றாக காண்பித்து விடுகிறது. அவர்கள் எழுதிய அந்த உள்ள எப்படி புத்தியை வச்சு எழுதியிருக்காங்க, ஆன்மாவை ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரியுது. ஃபில் அப் த பிளாங்க்ஸ், ஒன்றும் தெரியலன்னா ஒரு நாலு வார்த்தையை அப்படியே மேன்மையான வார்த்தைகளாக போட்டு ஃபில்அப் பண்ணி புக் அடிச்சு விடு, அடிச்சு விடு. அதனால்தான் புழிப்புற கொடுக்கல பகவான், புழிப்புற கொடுக்கல. இதைத்தான் வேதாந்த நூல்கள் தேகோகம் பாவனை என்றும் சிவோகம் பாவனை என்றும் சொல்கின்றன. பார்த்தீங்களா, வேதாந்த நூல்கள் அது கேட்கவே வேண்டாம். தண்ணீரில் இட்ட ஆலங்கட்டி கரைவது போல அகந்தையானது நைந்து நைந்து கரைந்து ஆத்மஸ்வரூபத்தில் தன்மயமாக ஒன்று காலத்திலே புல்லுதல் எனப்படுகிறது. பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்றிருக்கிறது பிரம்ம நிஷ்டையாகும். பிரம்ம ஞானம்னு ஏதோ ஒரு ஞானம், இன்னும் அறியப்பட வேண்டிய ஞானம் போல அந்நியமாக இருப்பது போல துணிக்கின்றது. இந்த துணி போறோம் நானுக்கு, உடனே கிளம்பிடும், கிளம்பிடும், ஊர் ஊரா சுத்தத்துக்கு கிளம்பும், கர்மமயமா சாஸ்திர ஞானமா ஆக்கிறதுக்கு கிளம்பிடும். அதனாலதான் இருக்கிறதுல மூணு வாசனைகள்ல, தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. இதுல சாஸ்திர வாசனைன்றது புத்தி சீரழியத்துக்கு உண்டானது. அப்படியே அந்த அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் அந்த நானை உள்ளிருந்து பெருமனே பார்த்து கொண்டிருத்தலே ஆன்மஞானத்தை கொண்டு வந்துவிடும். இதுதான் வந்து இதனுடைய வழி. இந்த அளவில் நான் இன்று முடித்துக் கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தம். அடுத்த செய்யுளில் நாம் சந்திக்கலாம். சமயம் இருப்பவர்கள் உடனே நேரடியாக உட்கார்ந்து அப்படியே இதில் தோய்ந்து விடுங்கள். அவ்வளவே. Transcend in Ramanan Answers, அப்புறம் Just Be Satsangs, எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சென்று அடையும்படி நாம் அனைவரும் செய்யணும். அவ்வளவு நல்லது.